ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் மூலமா ஒரு சூப்பரான எக் கிரேவி தாங்க நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நான் முட்டையை நல்லா வேக வச்சு தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஈஸியான மெத்தடில் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யுதுன்ட்டு நம்ம பார்க்கலாங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும். பாருங்க, ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜில் ஒரு பட்டை, 4 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். பாருங்க, நல்லா வந்து பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணி வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். அதிகமான வெங்காயம் சேர்க்கும் போது தான் நல்ல திக்கான கிரேவி வந்து நமக்கு கிடைக்கும். இது நல்ல கோல்டன் கலருக்கு வர வரைக்கும் நம்ம இதை வறுத்து விடலாம். இப்ப அதுக்குள்ளார பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டையை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எந்த ஷேப்ல கட் பண்றதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்க, உங்களுக்கு எந்த சைடு வந்து கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் இது போல நான் கட் பண்ணிக்கிறேன். அப்பதான் இந்த மசாலா எல்லாம் உள்ள இறங்கிட்டு சாப்பிடும் போது நல்ல ஒரு டேஸ்டா நமக்கு முட்டை இருக்கும். இதே போல எல்லா பீஸுகளையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அதிகமாக அழுத்தம் கொடுத்து கட் பண்ணக்கூடாது, லேசா வந்து இது போல கட் பண்ணிக்கோங்க. இடையிடையே இது போல நம்ம கிண்டி விட்டுக்கணும். அப்பதான் எல்லா சைடும் வந்து நல்ல வெங்காயம் வதங்கி வரும். அதுக்குள்ளார நம்ம 2 தக்காளி பழம், 4 முந்திரி பருப்பு, 1 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, இது எல்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா சுருளா வதங்கி வந்துடுச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். பச்சை வடை போற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்ப இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்ப இது கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செய்துக்குங்க. கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது நல்லா வாசமா இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மொத்தமா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு இந்த பச்சை வாழை போற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கிட்டோம். இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம தக்காளி பழம், கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்தோம்ல, அந்த விழுதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப நம்ம வந்து அப்படியே பச்சையா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்ததுனால இது நல்லா வந்து குக் ஆகி வரட்டும். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம்.
பாருங்க இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நல்லா இந்த மசாலா எல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்போ லைட்டா கிண்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்ப ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா வந்து நம்ம கொதிக்க விடலாம். உங்களுக்கு சாதத்துக்கு வேணும்னா இன்னுமே வந்து தண்ணி சேர்த்துக்குங்க. சப்பாத்தி பதத்துக்கு வேணும்னா இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கு. இப்ப மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு இது கொதிச்சு வந்த பிறகு நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். பாருங்க இப்ப வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சிட்டு மசாலாலாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முட்டைகளை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மீடியமான பிளேம்ல வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பதான் வந்து அந்த மசாலா எல்லாம் முட்டையில நல்லா இறங்கி வரும். பாருங்க இந்த மசாலா எல்லாம் வெந்துட்டு முட்டைக்குள்ள மசாலா நல்லா இறங்கி வந்துடுச்சு. இப்ப நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்பவே அருமையா இருக்குங்க. அருமையான இந்த முட்டை கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்.